முருகனின் இரண்டாம் அறுபடை வீடு திருச்செந்தூர் ஆகும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற பழமொழி மலை மீதுதான் குமரன் இருப்பான் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. ஆனால் சீரும் கடல் அலைகளுக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஒரே ஒரு அறுபடை வீடு இந்த திருச்செந்தூர் தான். பொங்கி வரும் கடல் அலைகளும் சிந்திலாண்டவனின் பாதம் பணிந்து சமரசமாக போகும். கடலின் மட்டத்தில் இருந்து 10 அடி தாழ்வாக இந்த கோயிலின் கட்டமைப்பு கட்டப்பட்டிருந்தாலும் கூட 2000 வருடங்களாக எந்த ஒரு இயற்கை சீற்றமும் இந்த கோயிலை பாதிக்காமல் இருப்பதே மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன், சுனாமி வந்தபோது கூட 2 கிலோமீட்டர் கடல் உள்வாங்கியதே தவிர இந்த கோயிலை எதுவும் பாதிக்கவே இல்லை. அந்த முருகன் பார்வதி தேவியிடமிருந்து வெற்றி வேலாயுதத்தை வாங்கி கொண்டு வந்து போர் புரிந்து சூரபத்மனை வதம் செய்த இடம்தான் இந்த திருச்செந்தூர். தேவர்களையும் இந்திரனையும் இந்திரன் மனைவியையும் சிறைபிடித்து சூரபத்மன் கொடுமைப்படுத்திய போது அவர்களை மீட்பதற்காக சிவபெருமானியின் நெற்றியில் இருந்து தீப்பொறியாக தோன்றியவர்தான் முருகன். போரின் போது சூரபத்மன் மாமரமாக மாறி கடலுக்கு நடுவே பயந்து ஒளிந்தான். வேலவனின் வேலுக்கு பயந்த கடல் அலைகள் ஒதுங்கி தள்ளி நிற்கவே வேலவனின் வேல் வீசி மாமரம் இரண்டாக பிளந்தது. முருகப்பெருமான் வேலை வீசியதும் மாமரம் இரண்டாக பிளந்து ஒன்று சேவலாகவும் ஒன்று மாமயிலாகவும் உருவானது. தன் கரங்களுக்கிடையே அவர் அனைத்தையும் அடக்கினார். சூரபத்மன் சிறப்பாக வதம் செய்யப்பட்டார். இந்த போரில் ஜெயித்ததால் செயந்தி ஆண்டவர் என்று முதலில் அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் காலப்போக்கில் செந்தில் ஆண்டவர் என்று மாற்றப்பட்டார். இந்த இடத்திற்கும் திரு சேந்தியூர் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் திருச்செந்தூர் என்று மாறுகிறது. இந்த போரில் வெற்றி பெற்றதற்காக 5 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து முருகப்பெருமான் அந்த 5 லிங்கங்களுக்கும் வழிபாடு செய்தார். இன்றளவும் 8 லிங்கங்களில் 3 லிங்கங்களுக்கு மட்டுமே நாம் வழிபாடு செய்கிறோம். அந்த 5 லிங்கங்களுக்கு வழிபாடு செய்வதில்லை, முருகப்பெருமானே பூஜை செய்வதாக ஐதீகம் உள்ளது. இந்த 5 லிங்கங்களும் முருகனின் சிலைக்கு பின்புறத்தில் அமைந்துள்ளது. அசுரனை வென்று இந்திரனையும் தேவர்களையும் மீட்டதற்கு பரிசாகத்தான் இந்திரனின் மகளாகிய தெய்வானையை முருகனுக்கு மணமகளாக பரிசாக அளித்தார். படை என்றால் போர் வீரர்கள் என்று அர்த்தம். முருகப்பெருமான் தனது போர் வீரர்களுடன் தங்கிய இடம் திருச்செந்தூர்தான். அதனால் திருச்செந்தூர்தான் உண்மையான படை வீடாகும். மற்ற அறுபடை வீடுகள் பக்தர்களின் கஷ்டங்களை போக்குவதனால் அது ஆற்றுப்படை வீடாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் தன்னுடைய வேலினால் உருவாக்கப்பட்ட நாழி கிணற்றில் நாம் குளிப்பதால் நம்முடைய அனைத்து பாவங்களும் பொடிபடும். அங்கே திருச்செந்தூரில் ஒரு படி மண்ணாக நம்முடைய பாவங்கள் மாறுகின்றன. அந்த 5 லிங்கங்களுக்கும் பூஜை செய்யும் வகையில் தன்னுடைய கையில் தாமரை மலரை வைப்பது போன்ற தோற்றம் உள்ளது. எவ்வளவு கஷ்டங்கள், நோய் நொடி, பில்லி சூனியம் என்ற அனைத்து பிரச்சனைகள் இருந்தாலும் திருச்செந்தூர் சென்று வாருங்கள். கம்பீரமாக காணப்படும் ராஜகோபுரம் எப்போதும் பூட்டியே இருக்கும். வருடம் முழுவதும் பூட்டி இருந்தாலும் தெய்வானையுடன் திருமணம் நடக்கும் அந்த நாளில் மட்டும் திறக்கப்படுகின்றது. திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்லும்போது ஆண்கள் மேலாடை இல்லாமல் தான் செல்ல வேண்டும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த கோயிலில் ஐப்பசி மாத கந்தசஷ்டி கவச விழா சூரபத்மனை வதம் செய்ததால் நடத்தப்படுகிறது.